ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவன் ஐஐடி கலந்தாய்வுக்கு பிறகு கல்வி கட்டணம் செலுத்த முடியுமா என தவித்து வருகிறார். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அடுத்த கரடிப்பட்டியைச் சேர்ந்த 17 வயது மாணவன் அருண்குமார் அரசு பள்ளியில் பயின்று வருகிறார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுகளை எதிர்கொள்ள தேவையான பயிற்சிகளை வழங்க அருண்குமாரும் ஆர்வமுடன் பயின்றார். இதற்கு உறுதுணையாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு வார இறுதி நாட்களில் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் சிறப்பு பயிற்சிகள் நடத்த ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். பயிற்சியை தொடர்ந்து ஜேஇஇ நுழைவுத் தேர்வை எதிர்கொண்ட மாணவன் அருண்குமார் தேர்வில் வெற்றி பெற்றிருந்தாலும் கல்வி கட்டணம் செலுத்த வசதியில்லாமல் தவிப்பதாக குறிப்பிடுகிறார். நான் வந்து ஜேஇஇ மெயின்ஸ்ல 98.2% ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன். ரேங்க் வந்து 17,000 அதே ஜேஇஇ அட்வான்ஸ்ல 12,175 ரேங்க் எடுத்துக்கிறேன். இந்த நிலையில் மாணவனின் கனவை நிஜமாக்கும் வகையில் முதல் கட்ட நுழைவு கட்டணத்தை செலுத்த திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு உதவி செய்வதாக கூறியுள்ளார். பெற்றோரின் சொற்ப வருமானத்தில் நுழைவுத் தேர்வு கவுன்சிலிங் வரை சென்ற அருண்குமாருக்கு அடுத்தடுத்த செமஸ்டர் கட்டணம் போன்ற செலவுகளை சமாளிக்க உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் குடும்பத்தினர். ஐஐடிக்கு செலக்ட் ஆயிட்டிருக்கேன் சார். வந்து இப்போ கலெக்டர் வந்து போய் பார்த்தோம். கலெக்டர் பார்த்ததில் அவர் ஃபஸ்ட்டு பீஸ் அவர் கட்டுறேன்னு சொல்லிட்டாரு. காலேஜ் தங்கி படிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது அரசாங்கம் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார்.